இந்த ப்ரோக்ராமுக்கே நாங்கள் அனைவரும் இதே போன்ற இந்து சமயம் இந்து சமயத்து மூலியமா ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா நாங்கள் வந்து வருகை தந்திருக்கோம் வருகை தருவோம் அதே போல முஸ்லீம் வருகை தருவது குறைவு அதுக்கு என்ன காரணம் சகோதரன் பத்மநாதன் அவர்கள் அழகான நடைமுறையில் இருக்கக்கூடிய ரெண்டு கேள்வி முதல் கேள்வி என்னண்டா நீங்க இஸ்லாம் மணி கூறும் மனித என்று கூப்பிட்டு அழைப்பிதழ் கொடுத்து நம்மளை கூப்பிட்டு எடுத்துக்கோ நாங்களாம் அணி திரண்டு வந்திருக்கிறோம் இதே மாதிரி நாங்கள் கூப்பிட்டா வர்றீங்களா இல்லை வர மாட்டேன் இது என்ன வகையில் நியாயம் என்று கேட்குறாரு அதானே இப்போ என்ன விஷயம்னா இதே நாங்கள் பள்ளி இறைவனை வணங்குவதற்காக அனைவரும் அணி திரண்டு வாருங்கள் என்று கூப்பிட்டா யாராவது வருவீங்களா பள்ளிவாசலுக்குள்ள இறைவனை வழிபடுவோம் என்று கூப்பிட்டா வரமாட்டேன் இந்துக்கள் நீங்கள் வருவீங்களா நம்ம சமயம் வேற அவங்க சமயம் வேற வழிபாடு ஆ அந்த கும்பிடுறதுக்கு கூட வருவீங்க இறைவனை கும்பிடுறதுக்கு கூட வருவீங்க சரி ஆ நான் அதையும் வழங்கப்படுத்துகிறப்ப பொதுவாக என்ன செய்வாங்கண்டா அந்த மாதிரி மனோநிலையில் யோசிக்க மாட்டாங்க நம்ம மத மத ரீதியாக நாங்கள் ஒரு வழிமுறையை கடைப்பிடிக்கிறோமே அது நம்ம மத வழிமுறைக்கு மாற்றமாக இருக்குது இது சரியானதா என்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இந்த சகோதரர் கொஞ்சம் மனசளவில் ரொம்ப டெவலப் ஆனவங்க வந்துருவோம் என்றாங்க கூப்பிட்டு பாருங்க வந்து நின்றுவோம் என்றாங்க அது மனதளவில் டெவலப் ஆனவங்க சொல்ற பதில் பொதுவான தன்மையை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இதே மாதிரி விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகள் கூப்பிட்டீங்கண்டா அதுக்காக அழைப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போங்க நாங்கள் ஆர்வம் ஊட்டுவோம் உதாரணமாக சொல்றேன் தமிழ்நாட்டில் பட்டிமன்றம் நிகழ்ச்சி நடக்கும் உங்களுக்கு தெரியும் தானே அது வந்து கலந்துரையாடல்கள் விவாதங்கள் கருத்து பரிமாற்றங்கள் விழிப்புணர்வுக்கான நிகழ்ச்சி சாலமோன் பாப்பையாவோ அல்லது திண்டுக்கல் லியோனியோ யாராவது ஒருத்தர் தலைமை தாங்கி நடத்துவாருன்னு வைங்களே இவங்க நடத்தும் போது முஸ்லீம்கள் கலந்து கொள்வாங்களா இல்லையான்னு கேட்டா கலந்து கொள்றாங்க காரணம் கருத்து பரிமாற்றங்களை ரசிக்கிறாங்க கண்டிப்பா தேவை இந்த கருத்து பரிமாற்றம் ரசனை முஸ்லீம் சமூகத்திலையும் இருக்குது நாங்கள் கூட ரொம்ப ரசிச்சு கேட்போம் அந்த பட்டிமன்றங்கள் எல்லாம் இலங்கையிட சூழல்ல அந்த பற்றிமன்ற கலாச்சாரம் ரொம்ப குறைவா இருக்குது அப்படிப்பட்ட பற்றிமன்ற நிகழ்ச்சிகளோ அல்லது இந்து சமயம் சம்பந்தமாக கலந்துரையாடல்கள் கேள்விகள் இருக்குது நீங்க கேளுங்க உங்களோட சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்ற மாதிரி கலந்துரையாடல் சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சமூகம் அலைமோதி வருவார்கள் வராத போது நாங்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் கலந்துக்கோங்க ஆனா எங்க கலந்து கொள்வது ரொம்ப தடுக்கப்படுதுன்னு சொன்னால் சொன்னா மத ரீதியான வழிபாடுகள் இப்போ நாங்கள் முஸ்லீம்கள் வந்து ஒரு இறைவனை வணங்குறோம் அந்த கடவுளுக்கு உருவம் உள்ளது ஆனால் நாங்கள் யாரும் அந்த கடவுளை பார்த்ததில்லை என்று நம்புறோம் அதனால நாங்கள் கடவுளுக்கு உருவம் கற்பித்ததில்லை அந்த கடவுளுக்கு மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை அவருக்கு நிகராக யாரும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த கடவுளை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது என்று நம்ம மார்க்கத்துல சொல்லப்படுது அந்த கடவுளோட ஆற்றல் அதிகாரம் பண்புகள் அந்த கடவுளுக்கு மாத்திரமே உரித்தானது என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த கடவுள் ஆண் பாலை சேர்ந்தவரும் இல்லை பெண் பாலை சேர்ந்தவரும் இல்லை மனித பாலுக்கு அப்பால் பட்டவர் என்று நாங்கள் சொல்கிறோம் அந்த கடவுள் தேவைகள் அற்றவர் என்று சொல்கிறோம் அந்த கடவுளுக்கு தூக்கம் இல்லை மறதி இல்லை பலவீனம் இல்லை எந்த விதமான தேவையும் இல்லை பசி இல்லை தாகமில்லை என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு கன்செப்டில் தான் யார் கடவுளை நாங்கள் வச்சுக்கிறோமேட்டோ அவ்வா என்று அந்த கடவுளை சொல்கிறோம் அவன் ஒருவனாக இருக்கிறான் அவன் பலதரப்பட்டவனாக இல்லை அவன் பண்மையானவனாக இல்லை என்று நாங்கள் நம்புறோம் ஒரு கன்செப்ட்ல நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இந்து மக்கள் கோயிலுக்கு வந்து நீங்க இந்த சிலைகளை வழிபடுங்கள் என்று சொன்னால் அது நம்முடைய மார்க்கத்துல அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிரானதா இருக்கு அப்ப நாங்க ஏமாத்துறதுக்காக உள்ளத்தால் மார்க்கத்துல வானன்னு சொல்லியிருக்குது நாங்கள் நாங்க வேணுமெண்டா வந்து பல்ல இழுத்தி என்று கோயிலில் சிலைக்கு மாலை போட்டாலோ அதுகளை வணங்கினாலோ நாங்கள் உங்களையும் ஏமாத்துறோம்ன்ற அர்த்தம் உண்மையாக நடக்கலையே மார்க்கம் வேணாம் தானே சொல்லிக்குது நான் உங்களையும் ஏமாற்றி முகஸ்துதிக்காக காரியம் பண்ணி என்னையும் நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன்ன்ற அர்த்தம் பொதுவாக ஒவ்வொருத்தரும் தத்தமது கொள்கையில் உறுதியாக வாழணுமா இல்லையா இப்போ நான் ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கிறேன்னா அந்த கொள்கையில் நான் உறுதியாக இருக்கணும் சமத்துவ கொள்கை தான் சரி அரசியலில் கம்யூனிஸ்ட் சிஸ்டம் தான் சரின்னு நான் நினைச்சா அதில் நான் உறுதியாக இருக்கணும் அந்த சர்வாதிகார போக்குள்ள அரசியல் முறைகளை நான் ஆதரிக்கக்கூடாது நான் என்னோடய கொள்கையில உறுதியாக்கணும் இப்போ நான் இருக்கிறேன் நான் ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்து கொண்டு இலங்கை சுதந்திர கட்சிக்காரனுக்கு சைட் சப்போர்ட்டில் சப்போர்ட்டை கொடுத்துருன்னு வைங்க அண்டர் கிரௌண்டில் ஐக்கிய தேசிய கட்சிக்காரனுக்கு என்னோடய கட்சிக்காரனுக்கு அது கேள்விப்பட்டா உடனடியாக அடிப்படை உறுப்பினர்கள் என்னை நீக்கிடுவான் ஏன் உன் கட்சிக்கு விஸ்வாசமாயிருக்கு உனோடய கொள்கைக்கு நீ விசுவாசமாயிரு இதே மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கடவுள் கொள்கைக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த விசுவாசத்தை எந்த ஒரு மனிதருடைய நட்புக்காகவும் எந்த ஒரு மனிதருடைய சகவாழ்வுக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது ஆனால் மனிதரை ஏற்ற பாதுகாக்கணும் அவர் அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு மாற்றமான கடவுள் கொள்கை இருக்கிறதுனால அவரோடு நான் சேர்ந்து பழக மாட்டேன் என்று சொல்ல முடியாது சேர்ந்து பழகணும் அவரோடு ஒன்றாக இருக்கணும் தொழில் செய்யணும் அவரோட ஒன்றாக சாப்பிடலாம் ஒன்றாக வே எந்த பணியும் செய்யலாம் ஆனால் வழிபாடு விஷயம் என்று வரும் பொழுது நான் என்னுடைய வழிபாட்டு விஷயத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும்